Hi friends, welcome back to my channel Rakshu's Tips. In the video, paakra ellarkume romba romba nandri. In the video la nama iniki edha pathi paakaporom appdin pathingana garpa kaalathila garpini pengalukku indha vali appingiradhu vandu pathingana romba 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 ஒரு காமனான விஷயம். இது வந்து இல்லாத கர்ப்பிணிகளே கிடையாது, இது இல்லாத கர்ப்ப காலமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான வலிகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குமே தவிர, பட் ஓவராலாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த முதுகு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, அப்புறமா பார்த்திங்கன்னா பிறப்புறுப்பு வலி, இது எல்லாமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதனால் நிறைய கஷ்டப்படுற பெண்களும் இருக்காங்க, ஆனால் இது எதுவுமே இல்லாமல் இருக்கிற கர்ப்பிணிகளும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் 90% கர்ப்பிணிகளுக்கு இந்த வலிகள் வந்து நிச்சயமாக கர்ப்ப காலத்தில் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் தான். இதை நினச்சி நம்ம பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த வலிகளுக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால, இப்போ இந்த வலிகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தொகுப்பாக என்ன மாதிரியான டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் இதிலிருந்து நம்ம வெளியில் வரலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதுகு வலி இடுப்பு வலி தாங்க. அதாவது நம்மளோட பாப்பா வந்து வளர வளர மாதங்கள் அதிகமாக அதிகமாக குழந்தையோட வெயிட் வந்து அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் போது நம்ம அந்த வெயிட்டை வந்து குழந்தை வந்து அதிகமாக இருக்கும்போது அந்த தாங்கிக்கக்கூடிய அந்த பலம் வந்து பெண்களுக்கு வேணும். அதனால தான் வந்து முன்னாடியே வந்து அந்த கல்யாணம் ஆகிற ஸ்டேஜ், அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற ஸ்டேஜ்லாம் இடுப்பு பலமாகணும், இடுப்பு பலமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான உணவுகள் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் யாரும் அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்காததுனால கர்ப்ப காலத்தில் அவங்க இந்த மாதிரி வலிகளை ரொம்ப அதிகமாகவே வந்து அனுபவிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வலிக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நிறைய உளுந்து களி செஞ்சு சாப்பிடலாம். டெய்லியுமே இல்லை, அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து ஒரு உருண்ட அளவுக்கு உளுந்து களி, நல்லெண்ணெய், சக்கரை தொட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பிலோ, இந்த மாதிரி பிலோஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதே மாதிரி பிலோஸ் இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது மாதிரி ஆனால் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் பெயினுக்கு சப்போர்ட் பண்ணும், வஜைனல் பெயினுக்கு அதாவது பெண்ணுறுப்பு வலிக்கு சப்போர்ட் பண்ணும், கை கால் வலிக்கு சப்போர்ட் பண்ணும், எல்லாத்துக்குமே இது சப்போர்ட் பண்ணும். இல்லையா, உங்கள் வீட்டில் இருக்க பிலோ, எத்தனை பிலோ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் பேக், உங்களோட முதுகுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி உங்களோட இடுப்புக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம், கால்களுக்கு நடுவுலையும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த வலிகள் குறைஞ்சி நல்லா தூங்க முடியும், நல்லா தூங்கி எழுந்திக்க முடியும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு தண்ணி ஊற்றுறது. அதாவது கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்லாம் நம்ம நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு வாக் பண்ணிட்டு வருவோம். அப்படி பண்ணிவிட்டு நைட்டு நீங்கள் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இனிமேல் ரெஸ்ட்டு தான் படுக்க போகிறீங்க அப்படிங்கிற நேரத்தில் நல்ல பொறுக்கிற சூடில், இந்த சூடு என்னால் பொறுக்க முடியும் அப்படிங்கிற சூடில் வந்து தண்ணியை நீங்கள் ஒரு தண்ணியாக போட்டுட்டு அதை வந்து இடுப்பில் நல்லா ஊற்றி 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 உருவி விடணும். மெதுவாக, ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, லைட்டாக உருவி விட. யாரோட ஹெல்ப்பையாவது நீங்கள் கேட்டுக்கலாம், உங்கள் அம்மா யாரோட ஹெல்ப்பையாவது நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து இடுப்பில் நல்ல கொது பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி நீங்கள் ஊற்றி நல்லா இது பண்ணி விட்டுட்டு நீங்கள் படுத்து தூங்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நாளடைவில் அந்த இடுப்பு வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உங்களுக்கு கொஞ்சம் சுகமான ஒரு தூக்கமும் சுகமாக இருக்கும், அந்த வலியிலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அப்படி இல்லையா, என்னால் தண்ணி ஊற்றிக்க முடியாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஹாட் வாட்டர் பேக், ரொம்ப கொதிக்க தனியாக அந்த பேக்கில் வைக்கக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி பொறுக்கிற சூடு அளவுக்கு ஹாட் வாட்டரில் பேக்கில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதை யாரையாவது படுக்க உங்களுக்கு சைடில் நீங்கள் ஏதாவது லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ படுத்துக்கிட்டு அதை ஒரு வச்சு 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 கொஞ்சம் கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, ரொம்ப நேரம் அந்த சூடு வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதனால் லைட் லைட்டாக வச்சு எடுக்கிறது, அந்த மாதிரி வச்சாலும் உங்களுக்கு அந்த வலிகள் குறையும். அதுக்கப்புறம் கை கால் வலி பார்த்திங்கன்னா அந்த விரல்கள் எல்லாம் வலிக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட அந்த ஹோல் பாடி வெயிட்டுமே அப்போ மாறி போயிருக்கும். ஏன்னா வந்து பாப்பா வயிற்றில் இருக்கிறதுனால அந்த இது வரைக்கும் நம்மளோட வெயிட்டை ஃபுல்லாகவே நம்மளோட தொப்புளுக்கு நேராக இருக்கிற அந்த புவியீர்ப்பு விசை தான் தாங்கிட்டு இருக்கும். ஆனால் குழந்தை வளர வளர நம்மளோட வயிறு பெருசாக என்னாகும், அந்த புவியீர்ப்பு விசை மாறி போயிடும். அப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நடப்போம், நம்மளோட கால்கள் தான் நம்மளோட ஹோல் வெயிட்டையுமே வந்து தாங்குது. அப்போது அந்த கால் வலியும் கண்டிப்பாக விரல் வலியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈவினிங் டைமில் விறுவிறுப்பான நல்லெண்ணெய் சூடு பண்ணி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வச்சு அப்படி லைட்டாக கால்களை நீவி விட்டுட்டு இதே மாதிரியே சுடுத்த நீ வச்சு நீங்கள் ஒத்தடம் கொடுத்துட்டு படுத்தாலும் உங்களுக்கு அந்த
கால்களுக்கு வலி இருக்காது. இதே மாதிரி நீங்கள் கால் ஃபுல்லாகவோ இல்லை ஜாயிண்ட்டுக்கு வலி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெண்ணுறுப்பு வலி. இந்த பெண்ணுறுப்பு வலியை நினச்சி நிறைய பெண்கள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. இது ஏன் இப்படி இருக்குது, இது வந்து ஒருவேளை டெலிவரி பையனா, எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே குழந்தை பிறந்துருமா அப்படின்னு எல்லாம் நினச்சி ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா மற்ற வழிகள்லாம் நார்மல், ஆனால் இது வந்து பெண்ணுறுப்பு அப்படின்னு வர்றப்போ நிச்சயமாக யாராக இருந்தாலும் அதுலேயும் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு பயம் இருக்க தான் செய்யும், அது தப்பு கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா இது 100% நார்மலான ஒரு விஷயந்தான். இது வந்து கர்ப்ப காலத்தில் நமக்கு உடம்பு ஃபுல்லாக ஏற்பட ரத்த ஓட்டம் அண்டு குழந்தையோட வெயிட் அதிகரிக்க அந்த பாப்பாவோட தலை கீழே முட்டை நமக்கு வந்து அந்த வஜனல் பெயின் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க, எனக்கு படுத்தா எந்திரிச்சா திரும்பி படுத்தா எப்பயுமே எனக்கு வஜனல் பெயின் இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. பட் அந்த மாதிரி பயப்பட வேண்டாம். ரொம்ப உங்களுக்கே அப்நார்மலாக தெரியுது இந்த வலி வந்து சரியாக படலை அப்படின்னா நீங்கள் டக்குன்னு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த வஜினல் பெயினுக்கு வந்து நம்ம பெரும்பாலும் ரொம்ப இந்த இப்போ தண்ணி ஊற்றுற மாதிரி வைக்கிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே பண்ணிடக்கூடாது. ஏன்னா வந்து குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெண்ணுறுப்பில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு. அதனால் நீங்கள் வந்து இந்த பிலோவை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியும். இப்படி ரெண்டு கால்களுக்கு நடுவில் உங்களோட வஜைனாவை ஒட்டி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த பிலோவை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வலி கொஞ்சம் குறையும். அதே மாதிரி எந்த பொசிஷனில் படுக்கும்போது உங்களுக்கு வலி கொஞ்சம் குறைவாக இருக்கோ அந்த பொசிஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்போ வந்து உங்களுக்கு வலிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, இப்போ நிற்கும் போதா நடக்கும் போதா இல்லை உட்கார்ந்து எழுந்துக்கும் போதா அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ரேராக பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் நிற்கிறதையோ இல்லை ரொம்ப நேரம் அடிக்கடி உட்கார்ந்து எழுந்திருக்கிறதையோ அந்த மாதிரி இதை கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி தான் வந்து நம்மளோட பெண்ணுறுப்பு வலியை நம்ம சரி பண்ணிக்க முடியுமே தவிர வேறு நீங்கள் வந்து டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. மொத்தமாகவே இந்த முதுகு வலி கால் வலி எல்லாருக்குமே டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எந்த விதமான டேப்லெட்ஸோ மருந்துகளோ மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்றதோ அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனாக சில எக்ஸசைஸை சொல்லி தருவாங்க. அது வந்து நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் போகிற ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிற ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி கிளாஸஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சில எக்ஸசைஸும் சொல்லித்தருவாங்க. இந்த வலியெல்லாம் குறையிறதுக்கு சில மூச்சு பயிற்சிகள் சொல்லித்தருவாங்க, சில விஷயங்கள் சொல்லித்தருவாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இந்த வலிகள் எல்லாமே குறைஞ்சி கொஞ்சம் உங்களோட கர்ப்ப காலம் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். ஸோ ஆனால் இதை வந்து யாரோட அட்வைஸும் இல்லாமல் நீங்களாக எந்த மாதிரியான எக்ஸசைஸையும் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்டேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ கேட்டு பண்ணக்கூடாது, இது ஆபத்து. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஆன்லைனில் உங்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள் நிறைய கிடைக்குது, அது எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அண்ட் இது வரைக்கும் நம்மளோட ஓல்டு வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ அடிக்கடி நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் என்னோடய ஓல்டு வீடியோஸ் எதுவுமே உங்களால் சர்ச் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் நான் போடுற போஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.